வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இதுவரைக்கும் ஒரே விஷயத்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணி மூணு தடவையும் ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு தடவை வீடியோ ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, ஒரு தடவை ஆடியோ வரல, ஒரு தடவை ஸ்டார்டிங் ட்ரபுள். இது என்ன வெளியே சொல்லக்கூடாத விஷயமா, இது ஆத்தா உத்தரவு இல்லையா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது வந்து நான் வந்து டெக்ஸ்டாக மட்டும் எழுதிட்டாப்புல ஞாபகம், டெக்ஸ்டாக எழுத முடியுதுன்னா வீடியோவாக கூட போடலாம் இல்லையா, அது என்ன புரியல. இப்போ இன்னைக்கு மறுபடி ட்ரை பண்ணுறேன். அதாவது வந்து நான் கூட வந்து நிறைய பேசியிருக்கேன் இந்த வீடியோவில், இந்த குண்டலினியின் பயணம் அது இது அதெல்லாம் வந்து ரொம்ப விலாவரியாக பேசியிருப்பேன். முடிஞ்சா தேடி பாருங்க, கிடைக்கும். இப்போ லேட்டஸ்டாக நான் தெரிஞ்சுக்கிட்ட மேட்ரு என்னடான்னா, இப்போ வந்து இப்போ குண்டலி அது எல்லாருக்கும் மூலாதாரத்தில் இருக்கும். மூலாதாரத்தில் குண்டலி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த பூமியின் அந்த கவர்ச்சி, அதாவது இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவனை கவர் பண்ணும், கவரும், பிடிவாதம் இருக்கும், வேதபாவம் இருக்கும். அது வந்து அப்படி மேலே போகும்போது அங்கே வந்து அந்த பிடிவாதம் இந்த பேதபாவம் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வரும்போது அங்கே வந்து செக்ஸ் மேலே கண்ட்ரோல் வந்துடும். கண்ட்ரோல்னால் வந்து உங்களுடைய கற்பனைக்கு விட்டுறேன். என்னுடைய அனுபவத்தில் அதாவது வீரியஸ் கலிதம் அப்படிங்கிறது வந்து அவன் விரும்பும்போது தான் நடக்கும், மற்றபடி நடக்காது. அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம். அதுக்கடுத்து இந்த மணிப்பூரக சக்கரத்துக்கு வரும்போது அங்கே வந்து ஒரு அளவில்லாத சஞ்சலம் அப்படிங்கிறது வந்துடும். இங்கே இருப்பான், உடனே வேற இடத்துக்கு போகணும்னு நினைப்பான், இங்கே பேசிகிட்டே இருப்பான், இருப்பா வரேன்னு போயிடுவான், ஊர் ஊராக போவான். இது அந்த மணிப்பூரக சக்கரத்தினுடைய எஃபெக்ட். இதெல்லாம் வந்து என் அனுபவத்தை வச்சு சொல்கிறேன், புஸ்தகத்தை வச்சு சொல்லலை. புஸ்தகத்தில் என்ன மாதிரி இருக்கோ நீங்கள் யாராச்சும் சொல்லுங்க. அதுக்கடுத்து வந்து அநாகத சக்கரத்துக்கு வரும்போது அவங்க வந்து என்ன ஆகும்னா, ஒரு நிபந்தனையற்ற அன்பு அப்படிங்கிறது வந்துடும். நான் கூட வந்து வியக்தி காதல், விஸ்வ காதல் இப்படியெல்லாம் நிறைய எழுதியிருப்பேன், ஃபேஸ்புக்கில் இருக்கும் பாருங்க. அடுத்தது வந்து விசுத்தி. விசுத்திக்கு வரும்போது அந்த ஃப்ளோ, பேச்சாகட்டும் எழுத்தாகட்டும், அது வந்து கரட முரடான நடையில் இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு பெரியார், காமராஜர் இவங்கெல்லாம் வந்து பெரிய பேச்சாளர்கள் ஒன்றும் கிடையாது, ஆனால் மக்கள் கவரப்படுவார்கள். அப்படி இப்போ நான் கூட வந்து கண்டமேனிக்கு எழுதுறேன். நமக்கு வந்து இலக்கண தமிழ் தெரியும், இலக்கிய தமிழ் தெரியும், வெங்காயம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனாலும் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு பேச்சு தமிழில் எழுதிக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் ஜனங்கள் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேங்க. கிண்டலில் வந்து 33 புக்கு ஏற்றிருக்கேன், அதை வந்து 17 நாளில் 3000 பக்கம் படிச்சிருக்காங்க மக்கள். அது அந்த விசுத்தியினுடைய எஃபெக்ட். அந்த விசுத்தியில் வந்து அந்த குண்டலி நிலை கொள்ளும்போது அங்கே வந்து அந்த வாக்ஃபலித்தம் ஏற்படும், சொல்றது நடக்கும். அது ஒரு பாயிண்ட். அங்கிருந்து ஆக்னாவுக்கு வரும்போது, ஆக்னாவுக்கு வரும்போது இப்போ விசுத்தில் இருக்கும்போதாவது சொல்லணும், ஏன்பா அதை கொஞ்சம் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொன்னால் செய்வான். ஆக்னாவில் வரும்போது நினைச்சா போதும், அது தானாக நடக்கும். இது எல்லா நான் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுகொண்ட சமாச்சாரங்க. இதில் மேட்டர் என்னடான்னா, நானே கூட நிறைய புலம்பி வச்சுருப்பேன், என்ன சரஸ்வதியே இல்லை, படிக்க முடியல, எழுத முடியல, இப்படி
இப்படியெல்லாம் புலம்பியிருப்பேன். அது ரொம்ப நாளாக வந்து உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ லேட்டஸ்டாக வந்து வேறு ஒரு நண்பர், அதாவது ஆக்சுவலாக அவர் வந்து எங்கள் பெரிய அண்ணனுடைய நண்பர், அண்ணன் தம்பி எல்லாம் போயிட்டாங்க. அதனால் அவர்கள் நினைவாக என்கிட்ட அவங்க பழகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இதுதானே, ஒரு லிங்க் தானே. ஃப்ரெண்டு போயிட்டான், ஃப்ரெண்டு தம்பி வந்து போகிறான். அப்படி அவர் வந்து ரொம்ப நாளாக சொல்லுவார், என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்கியா, எடுத்துகிட்டு போய் படின்னு. அது ஒரு நாள் அமைஞ்சது போனோம். இது வேணாம் இது வேணான்னு நமக்குள்ள ஒரு ஆண்டனா இருக்குல்ல, நாலு புஸ்தகம் படிச்சுட்டு எழுதுனவன், சுத்தல்ல விடுறவன், இந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய. அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதில் வேற ஒரு புஸ்தகம், அதை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அவர் வந்து, யோ இது நல்லா இருக்கேன், எடுத்துன்னு போய் படியா அப்படின்னாரு. அதில் தான் வந்து அசலான மேட்டரே கிடைச்சது. அதாவது இப்போ இந்த குண்டலி வந்து ஒரு சக்கரத்தை விட்டு இன்னொரு சக்கரத்துக்கு போகும்போது அவங்க வந்து என்ன ஆகும்னா, அது எந்த சக்கரத்தை விட்டு விலகியதோ அது அந்த சக்கரத்தில் இருக்கும்போது நிகழ்ந்த ஆக்டிவிட்டிஸ் ஒரு பவர் ஆகட்டும். அதெல்லாம் வந்து போயிடும். இதுதான் அந்த புஸ்தகத்தில் நான் படித்த புது விஷயம். இதை வந்து நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இப்போ வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்பி வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாருன்னு நீங்கள், அந்த ஸ்டேஷன் எப்படி இருக்கும்? அலாட்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். மணல் மூட்டெல்லாம் கரெக்டாக அடுக்கி வச்சுருப்பான், சென்ட்ரி துப்பாக்கியை குறி பார்த்து வச்சுருப்பான். ஓகே, ரிசப்ஷன் எல்லாம் பக்காவாக இருக்கும். இதே அந்த எஸ்பி வந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு கிளம்புறாருன்னு வைங்க, என்ன ஆகும்? உடனே அந்த ஸ்டேஷன் வந்து ரிலாக்ஸ் மூடுக்கு வந்துடும். அப்படியாக இப்போ நான் இவ்வளோ காலமாக வந்து இந்த பேச்சையும் எழுத்தையும் வச்சு காலத்தை ஓட்டிக்கிட்டே வந்தேன். இப்போ எல்லாம் நொண்டி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பேட்டரு பார்த்தா இதுதான். அதாவது இப்போ நான் சொல்லியிருப்பேன், போன வருஷம் செப்டம்பரில் இவங்க வந்து வீடை கட்டிக்கிட்டு வீடை வாங்கிக்கிட்டு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. நமக்கு கொஞ்சம் தனிமை கிடைத்தது. நாங்கள் வந்து ஆஃபீஸ் ரூம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த மந்திர ஜபம், தியானம் இதெல்லாம் கொஞ்சம் உக்கிரமாக பண்ணிட்டோம் போல. அந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து என்னெல்லாம் நடந்ததோ, அதாவது மெடிக்கலை விட்டுருவோம், மெடிக்கலாக என்ன ஆச்சுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த யோகா சயின்ஸ் இது என்னடா சொல்லுதுன்னா, முக்கியமாக அந்த நாராயணகுரு என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாடி டெம்பரேச்சர் அதிகரிக்கும், உடல் எடை வேகமாக குறையும், இதெல்லாம் சொல்லியிருக்கார் அவர். அப்படியாக அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னடான்னா, தலை பாரம் ஏற்படும் அப்படின்னாரு. அது வந்து நமக்கு போன மாதம்தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது விதி இல்லாத குறைக்கு வாசாகிரீனோ ஏதோ டேப்லெட்டெல்லாம் யூஸ் பண்ணோம் ஒரு பத்து நாள். அதுக்கப்புறம் ஆத்தாக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி தாயே தலைவலிகள்லாம் மாத்திரை போட்டா ரொம்ப கேவலம், கொஞ்சம் பார்த்து செய் அப்படின்னு அதுலேருந்து விடுதலை ஆகிட்டேன். அது வேற கதை. இந்த மேட்டரை சொல்லலான்னு ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன். மூணு வீடியோ ஃபெயிலியூர். இந்த வீடியோ என்ன ஆகுது பார்க்கணும். இங்கே ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதாவது மற்றவர்கள் சொல்றதெல்லாம் வந்து என்னடான்னா, நீ ஈர போகணும், இழுத்து கட்டிக்கணும், விந்து வந்து முதுகெலும்புல வந்து உள்ள இருக்கிற துவாரத்தில் ஏறும் அப்படிலாம் சொல்லுவாங்க. சிலர் வந்து அது வந்து வாயு அப்படிம்பாங்க. இப்போ என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறது வந்து என்னடான்னா, உங்களுடைய நினைவு, உங்களுடைய நினைவு அதாவது வந்து வில் பவர், உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். நான் இப்போ நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆரம்பத்தில், எப்பவுமோ 1986 ஒரு 6 மாதம் ஈரகோணம் கட்டிக்கிட்டு இருந்தது தான். அதுக்கப்புறம்லாம் வந்து மாதர் போகம் மாதம் இருமுறை வந்து நம்ம வள்ளலாரே வந்து சொல்லியிருக்காரு. என்னடான்னா, விளக்கு எரியும் போது பொக்கு கட்டிக்காம் அதை வந்து
நிமிண்டி விடணும், நிமிண்டி விட்டாதான் ஜுவாலை நல்லா வரும். அப்படி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது. இதில் இந்த நாராயணகுரு இவருடைய இது என்னடானா எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ வந்து பிராணாயாமம் பண்ணுற, வாசி பண்ணுற, அத்தை பண்ணுற, இத்தை பண்ணுற, எத்தனா பண்ணு, ஜபம் பண்ணுற, எத்தனா பண்ணு, ஆனால் நடக்கிறது ஒன்று தான் அப்படிங்கிறாரு. அந்த அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு இல்லை, அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து உங்கள் விருப்பம், அதாவது வந்து தியானம் பண்ணுறீங்களா பண்ணுங்கள். தியானம்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. வந்து நான் கூட வந்து ஆரம்ப காலகட்டத்தில் தியானம் அப்படின்னா வந்து மனதை குவிப்பது அப்படின்னு பண்ணிக்கிட்டு கிடந்தேன். அது கிடையாது. தியானம் அப்படின்னா வந்து விழிப்பு நிலையில் இருப்பது, மனதில் ஓடக்கூடிய எண்ணங்களை ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது அவ்வளோதான். இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பிரிக்காமல் வாட்ச் பண்ணுறது. அப்படி வாட்ச் பண்ணும்போது என்ன ஆகணும்னா அந்த எண்ணங்களின் வேகம் வந்து குறையும். ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடையில கேப் கிடைக்கும். அதை கவனிக்கணும், அதான் தியானம். அதை புரிஞ்சுக்கிடுங்க. அதே போல அடுத்து, அதாவது வந்து ஏதோ ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுனால வந்து கெட்ட பின்பு ஞானி அப்படின்னு சொல்லுவார் கண்ணதாசன். அந்த மாதிரி நாம் வந்து தவறான வழிகளில் போய் மொக்காயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சரியான விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து மூக்கு நுனியின் மேல் கவனம் வைத்து அப்படின்வான். மூக்கு நுனி அப்படின்னா எல்லாம் வந்து இதை வச்சுக்கிறோம், அது கிடையாது. மூக்கு நுனின்னா இது அந்த ஆக்னா, அதைத்தான் வந்து மூக்கு நுனின்னு சொல்லியிருக்காங்க. மூக்கு இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது, மூக்கின் நுனி இங்கே இருக்கு. அதுபோல் சின்ன சின்ன தவறுகள் இது வந்து என்னடா ஆகும்னா பல வருஷங்களை சாப்பிட்றோம், தேவையான ரிசல்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. வந்து இந்த குண்டலினியின் பயணம் இது வந்து என்னடான்னா பிறவிகள் தோறும் தொடரும். வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கூட குழந்தை அது வந்து பிறக்கும்போது ஆசன பருவம், அதுக்கப்புறம் வந்து சிற்றின்பம், அதுக்கப்புறம் வயிற்றுப்பாடு, அதுக்கப்புறம் ரெண்டு பெத்த பிறகு ஒரு அன்புங்கிறது வருது. அங்கே இங்கே நின்று போயிடுறான் அவன், அவள்தான் என்ன நின்று போயிடுறான், அதுக்கப்புறம் போக மாட்டேங்கிறான். வந்து இந்த குண்டலி என்பது விழிக்காவிட்டால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமை அறிவிங்க. இப்போ நான் கூட வந்து செயின் ஸ்மோக்கர் அப்படின்னு பந்தாவாக சொல்லிக்கிறேன். ஆனால் இப்போ பாருங்க, டப்பா டான்ஸ் ஆடின பிறகு ஆச்சு. போன செப்டம்பர்லேருந்து இது வரைக்கும் எப்பமோ ஞாபகம் வந்தால் 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த சுதந்திரம், அந்த சுதந்திரம்ங்கிறது கிடைக்கணும்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும். இது எல்லாமே வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், சகஜ பிராணாயாமம். அதாவது நீங்கள் உடல் ரீதியாக நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக தூங்கினீங்கள்லாம் போதும், அந்த பிராணாயாமம்ங்கிறது வந்து தானாகவே நடக்கும். தானாகவே இந்த குண்டலினியின் விழிப்பு என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல் நான் இன்னொரு தீரியும் சொன்னேன், மனுஷனுக்கு வந்து பிரச்சனை வரணும், அந்த பிரச்சனை வந்து உடலாலும் மனதாலும் புத்தியாலும் தீர்க்க முடியாத பிரச்சனையாகி அங்கே வந்து அவனுடைய இகோங்கிறது வந்து தூள் தூளாக நொறுங்கி போகணும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஆத்ம சாட்சாத்காரம் அப்படிங்கிறது வரும். அந்த சொல்யூஷனுங்கிறது வந்து உங்களுக்கு ஆத்மாவிலிருந்து கிடைக்கும். ஆத்மா வந்து தன்னை உணர்ந்தவனுக்கு, ஆத்மாங்கிறது எல்லாருமே இருக்கு, அதை உணரணும், அதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவனுக்கு அவங்க வந்து என்னடா ஆகுதுறாங்கன்னா அந்த ஆத்மா பரமாத்மாலாம் ஈக்குவல், அதை புரிஞ்சுக்கணும். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.